வணக்கம் மின்னல் தொலைக்காட்சி நேயர்களே. இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே தாகியத்திலிருந்து இரண்டு ஊடகவியாளர்களை அழைத்திருக்கின்றோம். முதலாவதாக பவுனியாவிலிருந்து திரு கபில் அவர்களும், யாழ்ப்பாணத்திலிருந்து திரு ஊடகவியாளர் சுஜீவன் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். இருவருக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் கபிலன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம் என நினைக்கின்றேன். தற்பொழுது வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளிலே தேர்தல் நிலவரங்கள் எவ்வாறான சூழ்நிலை இருக்கின்றது? மக்கள் அதிகமாக இந்த தேர்தலிலே நாட்டம் கொண்டிருக்கின்றார்களா என்பதை பற்றி தெரியப்படுத்த முடியுமா? வணக்கம். குறிப்பாக செய்தி அறிக்கை, குறிப்பாக வடக்கு கிழக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்னராக ஒரு பல கூட மாற்றம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எவ்வாறு ஒரு ஒரு மக்களுடைய ஒரு தேர்தல் தொடர்பான அரசியல் தொடர்பான ஒரு கருத்தாடு மக்கள் மத்தியில், அந்த கருத்தாடு சாதாரண மக்கள் மத்தியிலே இல்லாத உலகம் இல்லாத ஒரு அரசியல் கருத்தாடு தற்போது உத்வேகம் பெற்றிருக்கிறது. அந்த உத்வேகம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பாராளுமன்ற குறிப்பாக சாதாரண மாணவர்கள் கூட அரசியலை பேசி கதைக்கின்றார்கள். ஒரு மாற்றம் இருக்கிறது. குறிப்பாக பணக்கிலே தங்களுடைய குறிப்பாக அகாடமிக் அரசியல் என்றால் ஒதுக்கி போன்ற ஒரு காரணமாக இருந்த நிலைமை மாற்றம் அரசியலினால் பேசப்படுகிறது மாற்றம் கிடைக்கிறது. இது ஒரு பாரதிய விழிப்புணர்வாக பார்க்கப்பட்டது அரசியல் இந்த அப்பா வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களில் உள்ளடங்கிய தேர்தல் பகுதிகள், அதாவது யாழ் மாவட்ட தேர்தல் பகுதி மற்றும் பகுதியில் உள்ளடங்கிய பகுதிகளில் தற்போதைய ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான குறைப்பாடுகள் தொகை உள்ளது அதிகமானதாக குறிப்பாக வங்கியாவை பொறுத்தவரைக்கும் 60 லட்சம் மேற்பட்ட வேட்பாளர்கள் 6 பேர் இருக்கிறது. இதுதான் மேற்பட்ட வேட்பாளர்கள் 6 பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கிடையில் இருக்கின்ற ஒரு மாவட்ட கருத்துக்களும் மாவட்ட சிங்கங்கள் மக்களும் கொண்டு இருக்கின்ற அளவுக்கு அப்பால் மக்கள் எவ்வாறு தெரிவு செய்வது என்பதை ஒரு குழப்பமான நிலைமை ஏனெனில் ஒன்றாக இருந்தனர் தற்போது குழப்பப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் 2000 தமிழ் தேசிய கூட்டணி தமிழர் கட்சி இவ்வாறு எல்லோரும் மக்களை எல்லோரும் அனைத்தவர்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு வாக்கு சிதறல் ஏற்படுத்துகின்ற இது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இந்த வாக்கு சிதறல் எப்படியும் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கும். ஆனால் வெளி பொறுத்தவரைக்கும் அது ஒரு பாரிய சமூகம் கிடையாது. தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். சிங்கள மக்கள் மற்றும் இஸ்லாம் மக்களுடைய செறிவின் அடிப்படையில் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக இந்தநிலைக்கு நான்கு பாராளுமன்றத்திற்கு முன்னதாக வெண்டிய பிரதிநிதிகள் சுமதி பவன் மாணவர்கள் ஒரு பிரதிநிதியாளர்கள் தோல்வி அதற்கு பிறகு எந்த விதமான சிங்கள பிரதிநிதியோ உருவாக்கப்பட்டது. அதே போல முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு பிரதிநிதித்துவம் நடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தல்களையும் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கப்பட்டது. ஏற்படுத்தி வாக்குகளை வேட்டையாடல் தொகுதியை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே
முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் பகுதி. ஆனால் மக்கள் தொகையிலே சற்று சனத்தொகை வீதம் குறைந்த ஒரு பிரதேசம். ஆனால் மாவட்ட ரீதியிலே நிலப்பரப்பிலே மிக அதிக அளவு பிரதேசங்களை கொண்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். ஆக இந்த விடயத்திலே விடுப்பு வாக்குகள் சில வேட்பாளர்களுக்கு வவுனியாவிலே அதிக அளவு வாக்குகள் பெற்றிருந்தாலும், ஆனால் மன்னார் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் விடுப்பு வாக்குகள் கிடைக்காது விட்டால் அவர்களுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையிலேயே எங்களுடைய மக்கள் தமிழ் பிரதேசங்களிலே மக்கள் பிரிந்து இருக்கின்ற பல்வேறு சுயேட்சை குழுக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளாக பிரிந்திருக்கின்ற சூழ்நிலையினால் தென்னிலங்கையில் இருக்கின்ற தளத்தினை கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? இது பற்றி அங்குள்ள மக்களுக்கு ஒரு தெளிவான தெளிவூட்டல் இருக்கிறதா? நிச்சயமாக பாருங்களுடைய உரிமை சார்ந்த விடையற்ற நண்பர்கள் ஆணையப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கிருக்கிறார்களை தேர்ந்தவர்கள் பின்னரான பல சூழல் தென்பகுதியை அரசியல் கட்சியை மையப்படுத்தியதாக பல இளைஞர் சம்பந்தத்திலேயே வாய்ப்பு ஏற்படும். இதை குறிப்பாக தமிழ் அரசியல் பார்ப்பதற்கு ஒரு பெருப்பொருள் அல்லது அவர்கள் அடிப்படையாக பேசிய மக்கள் சட்டங்களுடைய வேட்பாளர்கள் இது ஒரு பாரியான ஒரு தமிழ்தான் சார்பு பாரியத்தை ஏற்பட்ட போகிறது. உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் அதற்கான பலமான அனுபவத்தை நாங்கள் அனுப்ப முடியாது. ஆனால் இதே எங்களுடைய மக்கள் கடந்த சில ஆனால் இங்கு தமிழ் கூட்டிடங்களில் குறிப்பாக தமிழ் மக்களுடைய வாக்கள் முக்கியமாக இருந்தாலும் கூட இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எப்படி சொன்னால் இப்பறைக்கும் மௌனியாவில் அடிப்படையாக வைத்து ஒரே ஒரு பாகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக அடிப்படையாக கொண்டிருக்கலாம் அதிகமாக தெரிவித்து போல சிதம் ஏற்படுத்தி உருவாக்கப்படுகிறது. இனம் சார்ந்த விடயங்களை குறைப்பதற்காக பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்கிவிடுமா என்ற அச்சம் தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறேன். உங்களிடம் இந்த விடயத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற குறிப்பாக இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தாயத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ தரப்பு கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள் என்ற பகிரங்க வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. என்று சொன்னால் சிஸ்டம்ஸ் சேஞ்ச் என்று ஒரு கோஷத்தோடு வந்தது என்பிபி கட்சியினர். இவர்கள் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயம் வந்து தென்னிலங்கைக்கானதா அல்லது வடக்கு கிழக்கு மக்களுக்கான உரிமை சார்ந்த விடயமா என்பதனை தமிழ் தரப்பு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றோம்.
இந்த ஆட்சி மாற்றம் என்பது தென்னிலங்கைக்கான ஒரு ஆட்சி மாற்றமா, தமிழர்களுடைய உரிமையை பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதுன்னு ஒரு முக்கியமாக நாங்கள் எங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வேண்டுகோள், இந்த கருத்துருவாக்கம் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? வணக்கம். உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பெயரளவில் மட்டும் தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்றனையை சேர்ந்தவர்கள் அது தென்னிலங்கைக்கான அனைத்து மேட்டமே வடக்கு கிழக்கு மேட்டம் அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன உரிமைக்காண்டி போராடியவர்களிடம் நம்பவும் போராடி கொண்டிருக்கின்றோம். அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள் இங்கு பல இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த இந்த தேர்தல் கூட பல இளைஞர்கள் வந்து இளம் இளைஞர்கள் வந்து இந்த போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு குற்றம் தொடர்பாகவோ அல்லது விடுதலை தொடர்பாகவோ ஒரு தீர்க்கமான எண்ணம் அல்லது சிந்தனைகள் அவரிடம் இல்லை. பல இளைஞர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கதறியோ அல்லது கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பேரகங்களுக்காக அங்கே செயல்பட்டு அவர்களுக்கு அந்த பார் பமிட் வாகன பமிட்டுகள் மற்றும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்துதான் பல தேர்தல் போட்டியிடுகிறார்கள். உண்மையிலேயே தேசிய சார்ந்து போட்டியிடுவார்களா இருந்தால் இன்று அதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிவர் தான் அடிப்படையாகவே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மீதி அனைவருமே தங்களுடைய சுயநலங்களுக்கும், ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா இப்பயும் பணி முதலாளிமார்கள் போட்டியிடுகிறார்கள், குற்றவாளியாக காணப்பட்டு சிறைக்கு போனவர்கள் போட்டியிடுகிறார்கள், பல குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பாராளுமன்ற தேர்தல் என்பது எங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக போயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியத்தை சேர்ந்த கட்சிகள் பிரிந்து பிரிந்து போய் நிற்கின்ற காலத்தினாலும் அவர்களுக்கு தொடர்ந்து நடக்கின்ற உடன்பாடுகள் மக்களுக்கு வெளியே செய்ய வந்ததன் காரணமாக மக்களும் ஒரு விதத்தில் அந்த தென்னிலங்கையால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த மாற்றத்திற்கு உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மிக ஒரு ஆபத்தான விடயம். என்ன பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் தேசியத்தில் இந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் இந்த கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அனைத்துமே தேர்தல்களுக்கும் மேடைகளுக்கும் மட்டும் தேசியம் கவைத்துக் கொண்டு அதன் பிற்பாடு அவர்களுடைய செயற்பாடு ஒரு முக்கியமாக இருக்கின்றது. இது ஒரு பாரதமான விடயம் என்று அதே மாதிரி புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற பலர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அங்க இருக்கிற பணத்தை குணத்தை கொட்டி போட்டியிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமான செயற்பாடாக தான் இருக்கின்றதை வழிய உண்மையில் எங்களுக்கு ஒரு ஆபத்தான செயற்பாடாக தான் இருக்கின்றது. நாங்கள் இதில் விழிப்படையவனும் அதே நேரம் புலம்பெயர் அமைப்புகள் மிக முக்கியமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபடவும். ஏன்னா காலங்கள் போக போக எங்களுடைய நடவடிக்கைகள் மிக மிக குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. இது தமிழகத்தில் மிக ஆபத்தான விடயமாக தான் இருக்கின்றது. நன்றி சுஜீவன். தமிழரிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்பினேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு தாய பகுதியிலே தமிழர்கள் வாக்களிக்கின்ற விகிதம் வந்து குறைவடைந்து கொண்டு போகின்றது. உதாரணம் பார்த்தால் 50-60% வாக்களிப்பு தான் கூடுதலாக வடக்கு கிழக்கு பகுதியிலே பதிவாகின்றன. அதிலும் பல வாக்குகள் செல்லுபடியாக போகக்கூடிய சூழ்நிலையும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த நிலைமை தென்னிலங்கையிலும் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற ஏனைய சிறுபான்மை இன மக்கள், குறிப்பாக திருவண்ணாமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழர் தரப்பை இருக்கின்ற மத்திய ஏனைய சிறுபான்மை தரப்பினம் 90-95% விழுக்காட்டிலே அவர்கள் தங்களுடைய வாக்களிப்பை அங்கே வழங்குகின்றார்கள். அந்த பகுதிகளிலே இந்த நிலைமை தமிழர் பகுதிகளிலே காணப்படவில்லை. இது வந்து நிச்சயமாக தமிழருடைய பிரதிநிதித்துவத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இந்த நிலைமையை எவ்வாறு நீங்கள் ஊடகத்துறை சார்ந்தவர் என்ற வகையிலே இதனை நீங்க மக்களுக்கு எந்த வகையிலே நீங்கள் தெளிவிட்ட விரும்புகிறீர்கள்? குறிப்பா
இந்த வாக்களிப்பு வீதம் கணிசமாக குறைந்திருக்கிறது. பணிகள் ஜனாதிபதி தேர்தல் மூலியமாக 71 வீதம் தொடர்ந்தும் 74% குறிப்பாக வவுனியாவை பொறுத்த வரைக்கும் 49% இவ்வாறான மக்கள் மத்தியில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான பொறுப்புணர்வு இருக்கலாம். அடுத்தது குறிப்பாக இது கிட்டத்தட்ட 55% இந்த பிரதேசங்களில் 55% அது கணிசமாக அதிகரித்திருந்தால் கூட இது நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் வந்து மக்கள் மத்தியிலே தற்போது குறைந்திருக்கிறது. 2% அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்தந்த வாக்களிக்க உள்ளிடம் இருக்கின்ற ஒரு வெட்டப்பாட்டை குறிப்பாக இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த தேர்தல்கள் இவ்வாறான முடிவுகளிலே ஒரு அசட்டீரமாக இருக்கின்றது. கிராமப்புறங்களில் வாக்களிக்கிற வீரம் விட நகர்ப்புறங்களுக்கு குறைவாக இருக்கு. அவை நகர்ப்புறங்களை அறிய இளைஞர்களுடைய வெட்டப்பாடு இதுக்கு அப்பால் எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை பார்க்க வேண்டும். இங்கு வாக்காளர்களாக பச்சப்பட்ட பல குழப்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் எங்களுக்கான கணிசமான வாக்கு பதவியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு எங்களுடைய மக்கள் குழந்தை விட்டாலும் சென்று விட்டாங்க போய் கணிசமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் ஒன்று கூட வெட்டிவிட வேண்டும் வெட்டிவிடுவோம். இது வந்து வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்குள்ள மக்கள் அல்லது இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கின்ற உரிமை சார்ந்த அரசியலா இருக்கிறதா இல்லது பொருளாதார அபிவிருத்தியோடு சேர்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறதா? எதை அவர்கள் முக்கியமான ஒரு விடயமாக இப்பொழுது பார்க்கின்றார்கள் இந்த தேர்தலில்? குறிப்பாக கடந்த காலங்களில் வாக்களிப்பதற்கு தகுதி கிட்டத்தட்ட 15% இருக்க முடியும். ஆனால் அந்த விடயங்களை கடத்துவதற்கு பார்ப்போம்.
இந்த வகையிலே அவர்கள் நாட்டத்தை அவர்கள் விலகி சென்றிருக்கிறவர்கள் காணப்படுகிறது. இதுதான் நான் சொன்ன இந்த இளைஞர்கள் கூட காரணமாக சுஜீவன். தற்பொழுது தாயத்திற்கின்ற கள சூழ்நிலைக்கு சில ஊடகங்களும் குறிப்பாக சில வெளிநாட்டு உள்நாட்டு தமிழ் ஊடகங்களும் பொதுஜன அதாவது வந்து சோசியல் மீடியா போன்றவர்களுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இதனுடைய பல தரப்பினருடைய அழுத்தங்கள், பின்னணிகள், பண பட்டுவாடாக்கள், ஆதிக்கங்கள், பல திணிப்புகள், பல பொய்யான செய்திகள், புனையப்பட்ட விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் ஒரு ஊடகவியாளர் என்ற முறையில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே தமிழ் ஊடகங்கள் அந்த தேசியத்தோடும் அந்த தேசிய ரீதியான உரிமையோடு கொண்ட உரிமை சார்ந்த அரசியலோடும் உரிமை சார்ந்த பொருளாதார அபிவிருத்தியோடு கூடிய விடயங்கள் குறித்தும் இந்த தேசிய கட்சிகளுக்கிடையான முரண்பாடுகளையும் இந்த தேசிய அணிகளுக்கிடையிலான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாத மேலும் அதற்கு தீனி போடுகின்ற விடயங்களிலும் ஊடகங்கள் சிலவன தமது நிலைப்பாட்டை எடுத்துக்கிருப்பதாக அறிகின்றோம். இது குறித்து ஊடகங்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய நிலைப்பாடு தமிழ தாய பகுதியிலே எவ்வாறான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது? ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் காலங்களில் மேற்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் குறிப்பாக அந்த யூடியூப் என்ற தளங்கள் வந்ததன் பிற்பாடு அதில் இருக்க இளைஞர்கள் பலர் வந்து தங்களுடைய அந்த வருமானத்தை பெருக்கும் நோக்கத்துக்காக அந்த தங்கள் அதை பார்ப்பதற்கான ஆக்களை தூண்டுவதற்கான செய்திகளாகத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான செய்திகள் அல்லது வேட்பாளர் தொடர்பான செய்திகள் உள்ளத்தன்மை என்பது அவங்க சொல்ல முடியாது இருக்கின்றது. வெறுமென கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு பல யாழ் மாவட்டம் பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட யூடியூப் தளங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் சென்று நீங்கள் பேசுகிறார்கள் பேச வைத்து இனத்தை தொடர்ந்து ஒரு பிச்சைகளுக்கு விதமாக காட்டுவதற்கான அதன் மூலம் தங்களுடைய வருமானங்களை பெருகிக் கொள்வதற்கான செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஊடகங்களாளர் அல்லது அந்த பத்திரிகைகள் ஊடகங்களில் பணியாற்றுபவர்கள் வந்து மிக சிரமப்பட்டு இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான ஊதியம் கூட மிக சொத்தமாக தான் இருக்கின்றது. ஆகவே இந்த காலங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த செய்திகள் என்பது மிக பொய்யான பேச்சாளர்கள் மேற்கொண்டிருக்கின்றது. வேட்பாளர்கள் கூட அதிகமான பணத்தை வழங்கி தங்களை புதுசாக காட்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தற்பொழுது தேர்தலில் மிக அதிகமான பணம் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேட்பாளர் 2-3 கோடி கூட செலவழிக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதோடு மிக ஆபத்தான விடயமாக போய் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுக்கு உள்ள இங்க இருக்கின்ற தமிழர்களோ அல்ல இங்க இருக்கின்ற ஊடக அமைப்புகள் மற்ற புலம்பெயர் ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பு இல்லாத காரணம் இது ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா உண்மையிலேயே புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற முன்னாடியான அனுபவம் வாய்ந்த உதவியலாளர்கள் இங்கிருந்து உதாரணமாக இளைஞருக்கின்ற கண்மா போன்றவர்கள் நீண்ட காலமாக ஊடகங்கள் பங்காற்றிக் கொண்டிருக்கின்றனர். மிக அனுபவமான அவர்களை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கட்டமைப்பாக எங்களுடைய ஊடகத்துறையும் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லாட்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதுசாக வருகின்ற இளைஞர்கள் அதை தவறாக அல்லது வருமான நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு போற செயற்பாடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற இந்த ஊடக கட்டமைப்புகளும் விதமான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதுல கபிலனிடம் இந்த கேள்வி கேட்கின்ற என்னன்னு சொன்னால் தற்பொழுது இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்களை முன்னிலைப்படுத்திதான் மிக பிரதானமாக முன்னிலைப்படுத்திதான் எம்பிபி கட்சி ஒரு 3% வாக்களை பெற்ற ஒரு கட்சி வந்து இன்றைக்கு 43% வாக்களுக்கு மேல் பெற்று இன்று வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள்.
இது முக்கியமாக ஒரு ஊழல், மற்றது முன்பு நடந்த அரசியல் படுகொலைகள், பல்வேறு விதமான அதிகார துஷ்பிரயோகங்கள் போன்ற விடயங்களை மையம் பற்றி தான் மக்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு கொள்கை அடிப்படையிலே தென்னிலங்கையிலே பெரிய ஆட்சி மாற்றத்தினை கொண்டு வந்தார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர் தாய பகுதியிலும் இப்படியான அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் பல ஊழல் மோசடிகள் அதிகாரிகள் மட்டத்திலிருந்து அரச மட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில இந்த சாராய கடை, பார் பெர்மிட் போன்ற விடயங்கள் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றன. இந்த விடயங்களுக்காக சில அரசியல்வாதிகள் இதன் காரணமாக இந்த தேர்தலிலே தாங்களாகவே ஒதுங்கி கொண்ட ஒரு விடயங்களையும் நாங்கள் பின்னோட்டமாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்கள் மக்கள் மிக கரிசனையோடு இருக்கின்றார்களா இந்த தேர்தல் களத்திலே? நிச்சயமாக இந்த ஊழல் தொடர்பான விடயத்திலே மக்கள் கருத்து கொள்ள முடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆட்சி, அதாவது குறிப்பாக ஆட்சி வந்து ஊழலை ஒழிப்பதற்கான ஆட்சி என்று பார்வை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றதை பார்த்தால் இப்பொழுதும் அரச திணைக்களங்களே கையூட்டல் வந்து தாராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது நீங்க சாதாரணத்துக்கு ஒரு கட்டம் கேட்டால் கூட மக்கள் இதை 3 மணிக்கு வரிசையாக படுத்திருக்கிறார்கள். ஆனால் 25 தான் எடுப்போம் மட்டும், ஆனால் 30 பாஸ்போர்ட் எல்லாமே அச்சமடைகின்றவர்கள். அடுத்ததாக வந்து சுஜீவன், முக்கியமாக ஒரு விடயம் நாங்கள் பேச வேண்டும். அதாவது வந்து வடக்கு கிழக்கிலே தேர்தலுக்கு பிற்பாடு எமது தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒற்றுமையாக இந்த அரசியல் சார்ந்த, உரிமை சார்ந்த, பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த முக்கியமான விடயங்களிலே ஒற்றுமையாக ஒரு கூட்டமைப்பாக செயற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா?
என்ன பொறுத்த வரைக்கும் இவர்கள் செயல்படுவார் என்பது இவர்களுக்குள் இருக்கின்ற அதிகமாக இருக்கின்றன. உதாரணமாக சுஜிபன், நீங்கள் சொல்லுகின்றபடியும் கட்சிகளுக்கு அவர்களுக்கிடையே உள் முரண்பாடுகள் இருக்கின்றது. இது கொள்கை ரீதியான முரண்பாடுகளா, இல்லது தங்களுக்கு தேர்தலில் ஆசனம் வழங்கப்படவில்லை, அல்லது வேறு தனிப்பட்ட ரீதியிலான ஒரு ஈகோ பிரச்சனையா, அல்லது போட்டி மனப்பான்மையா, என்ன அவர்களுக்கிடையான? எல்லா கூடுதலாக தேசியம் சார்ந்த கட்சிகள் எல்லாம் சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்களுக்கான சீருண்ணி உரிமையான ஒரு செயற்பாட்டு கோரிக்கையை தான் முன்வைக்கின்றார்கள். ஒரே மாதிரியான கொள்கையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனா இந்த நிலைமையிலே தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது இவர்கள் ஏன் இப்படி பிரிந்து நிற்கின்றார்கள்? என்ன பொறுத்தவரைக்கும் இவர்கள் வந்து இவைக்கு உரிமை ரீதியான பிரச்சனைகள் தங்களுடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கின்றது போல இவர்களுக்கு உள்ள அதிகமாக இருக்கின்றது. நீதிபதி அல்லது ஒவ்வொருவரும் தலைவர் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இதுதான் பெரிய ஆபத்தான இருக்கின்றது. தேர்தலுக்கு பிற்பாடு கூட அவர்கள் ஒன்றாவது என்று பயன்படுத்தாத வாய்ப்பு தற்போது உள்ள நிலவரமாக இருக்கின்றது. தேர்தல் காலங்களில கூட அதிக முரண்பாடுகள் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு பார்க்கும் பொழுதும் தென்னிலங்கைக்கு அரசியலை தாக்குவதை விட இவர்களுக்கு நீங்கள் தாக்குப்படுவதும் அதிகமாக இருக்கின்றன. ஒவ்வொரு பொறுத்தவரைக்கும் சேர்ந்து படிப்பு என்பது நடைபெறாத காரியமாக இருக்கின்றது. எதிர்ச்சியாக ஆனால் இவர்களை ஒரு இடத்தில் உட்கார வைத்து இவர்கள் எல்லாரையும் ஒரு நிலைப்பாட்டை இருந்தால் அது ஒரு நிறைவேற்றப்பட வேண்டியது. மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழிலே சொல்ல போனால் தமிழர்களை விடுதலை பிடிக்கக்கூடிய பாலத்தில் இருந்த இந்த இவர்கள் அரங்கம் சிறப்பது தற்போது இல்லை. ஆகவே மக்களுக்கு ஒரு நுழைந்தை யோசிக்கிறார்கள். அவர்கள் மத்திய ஒருவர் இருந்தால் தான் இவர்கள் ஒற்றுமைப்படுவார்கள் என்ற நிலைப்பாடுதான் மக்கள் யோசிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தான முடியும். ஆனா இதற்கு நீங்கள் எவ்வளவு முடியுமோ அல்லது மக்கள் எவ்வளவு அவர்கள் எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்று ஆமன்று விட்டு செல்கிறார்களே தவிர அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியும். ஆகவே இவர்களுக்கு தனிநபர்களுடைய ஒவ்வொரு முன்பாடும் தான் இவ்வளவு பேரவைகள் காரணமாக இருக்கின்றன. இப்ப கூடுதலாக வடக்கு கிழக்கு தாகத்தை பொறுத்தவரையில் மக்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. கூடுதலான இளைஞர்களை கேட்டால் தாங்கள் வெளிநாட்டுக்கு போவதுதான் தங்களுடைய லட்சியமாக கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணம் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்புகள் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அபிவிருத்திகள் இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அங்களுடைய மக்களுடைய இடப்பெயர்வு என்பது எங்களுக்கு எங்களுடைய உரிமை சார்ந்த அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. உதாரணமாக திருகோணமலை மாவட்டத்திலே பெருந்தொகையான மக்கள் வந்து இந்தியாவிலே வாழுகின்றார்கள், அதாவது தமிழகத்திலே அகதிகளாக வாழுகின்றார்கள். அதனை விட அவர்கள் வடக்கு கிழக்கை வெளியிலே பல மாவட்டங்களிலே இடம்பெயர்ந்து வாழுகின்றார்கள். அவர்கள் மீள குடியேற்றப்படவில்லை. இப்படியான சூழ்நிலையிலே ஏனைய சமூகத்தினுடைய ஆதிக்கம் அவர்களுடைய தேர்தல்களுக்கான பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அண்மையில் ஒரு வேட்பாளர் சொல்லியிருந்தார், திருவண்ணாமலை மாவட்டத்தில் போடுகின்றவர் 95% தமிழ் மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே எழுச்சியோடு வாக்களித்தார்கள், தமிழ் தரப்பு வாக்களித்தால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு சிலர் வேறு சமூக பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கின்றார்கள் என்ற ஒரு குறைபாடும் இருக்கின்றது. ஆகவே இது இந்த விடயங்களுக்கு பின்புலமாக இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், தமிழ் தேசம் இன்று பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிகவும் ஒரு பின்னடைவை தங்கி இருக்கின்றது. அந்த பின்னடைவு வந்து எந்த ஒரு சமூகம் வந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்னடைவை சந்திக்கிற சமூகம் விலை போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தென்படுகின்றது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு போர் முடிந்து இன்று 15 நாம் கடந்து விட்டோம். எங்களுக்கான ஒரு பொறுமுறையை நாங்கள் ஒரு அரசியல் உரிமையை பெறுவதற்கோ
அல்லது பொருளாதார அபிவிருத்தி உரிமையை பெறுவதற்கோ எங்களுக்கான ஒரு பொறுமுறையை நாங்கள் இதுவரை கையாள தவறிவிட்டோம். அது அரசியல் சார்ந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தேசியந்தார்ந்த பல குழுக்களாக இருந்தாலும் சரி, பொதுஜன அமைப்புகளாக இருந்தாலும் அந்த எழுச்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்லவில்லை இதுவரை. இந்த விடயம் குறித்து கபில, நீங்கள் இந்த விடயம் குறித்து நீங்கள் நீண்ட காலமாகவே இந்த இந்த ஊடகத்துறையில் இருக்கின்றவர்கள், உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைகிறது? இந்த விடயங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இது தொடர்பாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுக்கான சுய தொழில்முயற்சிகளை ஏற்படுத்தி, ஆனால் அதில் கணிசமான முன்னேற்றம் கிடைப்பதாக தெரியவில்லை. இளைஞர்கள் மத்தியில் இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு போவது என்பது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களும் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் அவர்கள் அங்கே அழைத்து அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை இருக்கின்றது. ஆனால் இங்க விதமான வளங்கள் இருக்கின்றது. இந்த வளங்களை பயன்படுத்தி பல தொழில் முயற்சிகளை செய்யலாம். ஆனால் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்கள் அல்லது அவர்கள் இங்கு வரும்போது அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து இளைஞர்கள் அதுக்கு ஒரு போதியாக புலம்பெயர் மக்களுக்கு செல்வதுதான் நோக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய வேலைகளை விட்டு புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் இது உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தீர்மானம் இருக்கின்றது. இங்கு அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைமைகள் இன்றுமாக ஆக்கப்பூர்வமான விடுதலைகளை படுத்தவர்கள் கடந்த காலங்கள் தன்னாட்சி காலத்து பல மில்லியன் ரூபாய்கள் கூட்டணி சேர்ந்த பலமானவர்களுக்கு வழங்கப்பட்டு அவருக்கு அந்த காலப்பகுதியில் நான் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில தொழில் முயற்சிகள் முயற்சிகளை ஆரம்பிக்கும்படி நான் கேட்டிருந்தேன். ஆனால் அவர்கள் அதை குறித்து வெறுமனும் தங்களுடைய வாய்ப்பு வங்கியை அதிகரிப்பதற்காக மீன்களையும் கட்டிடங்களையும் கட்டுவதற்கு இருந்தது தவிர எங்களுடைய பொருளாதார வளங்களை கட்டமைப்பதற்கு அவர்களிடம் இல்லை. அப்படி ஒரு திட்டம் அவர்களிடம் இல்லை. நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை தொழில்நுட்பத்தை தேடினால் கூட அவர்களுக்கு அவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இல்லை. எங்களுக்கு அரசு நிர்வாகத்திடம் இருப்படுகின்ற படங்களை கூட அதை உடைத்து தருவதற்கு அவங்க இங்குள்ள பதிவு கூட தொழில்நுட்பத்தில் ஈடுபடுவது கூட தென்னிலைய அரசியல்வாதிகளை நோக்கித்தான் போகின்றாங்க. அவர்கள்லாம் இங்குள்ள தீர்மானிக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் மட்டுமல்லும் இதற்கு காரணமாக இருக்கின்றன. நன்றி சுஜீவன். உங்களுக்கு நேரம் குறைவிடந்து போகின்றது. இன்னும் ஒரு சில கேள்விகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கபிலன் அவர்களோடு இந்த கேள்வியை கேட்கின்றேன். முக்கியமாக இப்பொழுது ஒரு இந்த தேர்தலிலே ஒரு பேசுகின்ற விடயம் வந்து வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியம் என்ற ஒரு ஒரு விடயம் வந்து ஊடகங்களிலே நாங்கள் பல்வேறு தரப்பினரால் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகப்படுகின்றது. இது பல போர் நிறைவு அடைந்ததுக்கு பிறகு பல காலகட்டங்களிலே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த விடயம் பிறகு கோவிட் காலகட்டத்திலும் மற்றது பொருளாதார சுருக்கம் ரிசெஷன் போன்ற காரணங்களினால் இந்த விடயங்கள் பின்போடப்பட்டதாக இதோடு ஈடுபட்ட தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்த விடயம் வந்து வெறும் ஒரு பேசுகின்ற ஒரு பொருளாக ஒரு 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 பிரச்சார விடயமாக பார்க்கப்படுகிறதா, அல்லது இதுக்கான ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக வடக்கு கிழக்கு அந்த வாழ்வாதாரத்தை அல்லது அபிவிருத்தியை முன்னோக்கி செல்வதற்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் உருவாக்கப்படுமா என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? என்னோட சொன்னால் நீண்ட காலம் இந்த ஊடகத்துறை இருக்கின்ற முறையிலே உங்களிடமிருந்தும் காத்திரமான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன்.
காலாபாலமாக இந்த முடிவிலும் வடக்கை நோக்கி வேலையில் கூடுதலாக பயன்படுத்தியது. தற்போது அண்மையில் சுமத் இந்த வடிவத்தை ஆகவே இது வந்து நல்லாட்சி காலத்தை மிகவும் அந்யோன்யமாக பெண்கள் அரசியல்வாதிகள் கூட அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை. வடமாகாண சபை இயக்கிய காலத்திலும் கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாமல்தான் போயிருக்கிறது. ஆகவே இது வந்து உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியும் போவதற்கும் சரி, அழிவடைத்த பிரதேசங்களை உங்கள் அபிவிருத்தி பார்வை கொண்டு செல்வதற்கும் அத்தியாவசியமான ஒரு முடியாது. இந்த அபிவிருத்தி நிதியம் சேர்ப்பாங்க. ஆனால் இது எந்த விதத்திலும் ஒரு சாதாரண காலங்களில் நாம் தீங்கல் காலத்திற்கு அழைக்கும் இருந்தபடிய இருக்க இந்த கட்டுமானத்தை கூட அமைப்பதற்கு ஒரு பெரிய ஆனால் இந்த புலப்பெயர் தமிழர்கள் யாரே நம்மை பணத்தை கொடுக்கணும், எந்த அரசியல்வாதி எனக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே வடமாகாண சபையில் இருந்த அமைச்சர் வந்து புலம்பெயர் நம்பிக்கை வைத்து உத்தரவு கொடுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறாக ஒரு நிலைப்பாட்டு என்ன என்னுடைய புலம்பெயர் எப்படி எங்களுடைய மக்களுடைய கட்டமைப்பை உருவாக்கி அரசாங்கத்தை நம்பிக்கை. ஆனால் இன்று சில பணம் படைத்த உறுதிகளை கூட இன்று அரசியலே தமிழ்நாடு இருப்பதாக காண்பான். அவை இவர்கள் கூட இந்த பிரதேசங்களின் தற்போதைய தற்கொலை செய்வாங்க அவர் இந்த கட்டமைப்பும் தேர்தல் கால பிரச்சாரமே தவிர கடைசி வரைக்கும் இது பாராளுமன்ற தேர்தலாகிவிட்டார்கள். நிறைவேற்றப்படப்போவது இப்பொழுது புதிய அரசு ஒன்று பதவியேற்றிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தாங்கள் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்ற ஒரு கருத்தினை சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக வடமாகாண சபை வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதோடு அதனை தொடர்ந்து கொண்டு செல்வதோடு ஒரு புதிய அரசியல் அமைப்பினை கொண்டு வர இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த புதிய அரசியல் அமைப்பிலே முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், சகல இன மக்களும் சமமாக நடத்தப்படுவார்கள். ஆனால் வடக்கு கிழக்கு தாய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், அவர்களுடைய சுயநிர்ணயம் போன்ற விடயங்கள் அங்கே வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அத்தோடு பௌத்தத்துக்கான முன்னுரிமை வழங்கப்படுமா வழங்கப்படாதா, ஏனைய சமயங்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு வழங்கப்படுமா போன்ற விடயங்கள் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அங்கே மறைமுக அரசியல் நிறைவாகவே இருக்கின்றது. ஆகவே சமமாக மக்களை நாங்கள் நடத்துவோம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோஷத்தோடு எங்கள் மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் தாய மக்கள் ஏமாற்றப்படுவார்களா, இதனை நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்தப் போகின்றீர்கள்? குறிப்பாக இந்த அரசியல் அமைப்பு மாற்றம் என்பதையும் ஆனால் கடந்த காலமாக சொல்லப்படுகின்றபடியும் ஏற்கனவே 2015 ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் நாட்டுக்குள்ளான ஒரு குடியம் என்ற ஒரு இருக்கிறது.
இந்த நிலையிலே எங்களுடைய உரிமை சார்ந்த பிரியர்கள் எப்படி பார்க்க போகிறார்கள்? நாங்கள் 13 அப்பால் கொடுக்கின்றோம் என்ற நிலைப்பாடு அசாட்சியாக சொல்லிவிட்டு ஆகவே நாங்கள் எந்த சிங்கள சிறப்பு இறங்கியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பௌத்த மேலாதிக்க பௌத்த அவர்கள் அந்த எங்களுடைய பக்கம் சிந்திக்க விடாமல் தேர்தல் காலங்களில் பௌத்த திட்டங்களை விழுப்பு முன்பதை கைதலங்கள் காட்டிக்கொள்ளப்பட்டிருந்து ஜனாதிபதி போக்குவரத்துலாம் அவனுடைய பகுதியிலிருந்து பதவி எப்படி செயற்படுகிறது என்பதை வழங்கப்படுவது பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படாத ஏற்படும். ஆகவே ஏற்ற மதமாக அழைக்கப்படும் பௌத்தம் முன்னுரிமைப்படுத்தப்பட்டதாக அதே போல எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் எப்படி இருக்கும் என்றால் நாட்டுக்குள் இந்த மாகாண சபை அடிப்படையாக வைத்துள்ளார்கள். எங்களுக்கு மாகாண சபை போகும் கபில் முக்கியமாக நிறைவாக இப்பொழுது தற்போதைய சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கு ஒரு தேர்தல் எல்லா மாவட்டங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு தாயத்தில் வாழுகின்ற எமது மக்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகின்ற வாக்காளர் பெருமக்கள், நாங்கள் இதனை முன்னிலைப்படுத்தி எப்படியாக நாங்கள் இந்த வாக்களிப்பிலே ஈடுபட வேண்டும், யார் யாரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஒரு சிறிய ஒரு கருத்தினை உங்களிடம் அறிய விரும்புகிறோம். குறிப்பாக நிச்சயமாக வாக்களிக்கிறது உரிமை கடமை ஆகவே வாக்களிக்கிறது அப்பால் பெண்களையும் பெண்களையும் நடத்தக்கூடிய அல்லது பாராளுமன்றத்திலே ஒழித்து செல்லக்கூடிய இதுவரை காணக்கூடிய அல்லது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் அவர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் புரியவர்கள் என்று சொல்லவில்லை. பணியாளர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மக்களுக்காக செயல்பட்டனர் வாழ்த்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்பாளர்கள் திருப்பி செய்து பாராளுமன்றத்தின் மூலமாக அங்கு எங்களுடைய தீர்ப்பு கிடைக்காவிட்டால் தங்களுடைய பிரச்சனைகளை ஒழிப்பு செய்கின்றவர்களை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டும். கல்விகளுக்காக எங்களுடைய எங்களை நடத்தப்படுவதற்கு அவர்கள் எந்த விதத்திலும் அஞ்ச போவதில்லை. நாங்கள் வெறுமனே அபிவிருத்தியை நாங்கள் உரிமையை எங்களுடைய வேலைகளுக்கான நிவாரணத்தை நாங்கள் வெறுப்பேற்கு எங்களுக்கு போட்டு போடுவதோ அல்லது எங்களுக்காக துறை கட்டிக்கிட்டு மீன்பிடிக்கப்படுவோம் போன கடல் எங்களுடைய தேவை உரிமை சார்ந்தது. இந்த நவம்பர் மாதம் மாநிலங்களுக்கான ஆனால் இந்த மாவீரர்களுக்கான மாதத்திலே நாங்கள் நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை தடைக்கிறதா என்பதை நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்தால் உங்களுக்கு இந்த அரசு வெளிப்படைத்தன்மை ஆகவே புதிய விளக்கமாறு தான் தெரியும். காலம் போக போக எல்லோருடைய சுயரோகமும் விற்பமோ படித்த போது தமிழர்கள் நாங்கள் எப்படி வாழப்படுகிறோம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இளைஞர்கள் புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று அம்மா போன்றிருக்கிறார்கள். அங்கு சென்றால்தான் நாங்கள் உழைக்கலாம் என்ற ஒரு எட்டுப்பாட்பிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அரசியல்வாதிகள் தங்களுடைய குடும்பத்தை அப்படி அனுப்பி விட்டு இங்கே உழைக்க அப்படி அனுப்புகிறார்கள்.
ஆகவே இந்த அரசியல்வாதிகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற மனத்தை நாங்கள் பயன்படுத்த முடியுமா? எங்களுடைய பாடங்களுக்கு மக்களுக்கு பயன்படுத்தும் தொழில்களும் துணைக்கிறது அதனை விடுமா? அதனை விடுவதற்கு யார் செட்டியாளர்கள்? அதற்கான குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதைத்தான் நாங்கள் தேடு கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே ஐந்து அபிவிருத்தியை அரசாங்கத்தின் பணத்திற்காக நாங்கள் தோற போகின்றவர்கள், ஒரு கோடி பணத்திற்காக வாக்களித்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக உளப்பூர்வமாக சொல்லி. நன்றி சுஜீவன். அதே கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன். அதாவது வடக்கு கிழக்கு தாய வாக்காளர் பெருமக்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும், எதனை அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய விளக்கத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கடந்த காலங்களில் அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றவர்கள் இங்குள்ள மக்களுக்கு யார் என்பது தெரியும். அப்படியான நல்லதாக இருக்குமானால் சில இளைஞர்கள் அவர்களும் கடந்த காலத்தில் இந்த மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களை பாராளுமன்றத்தில் அவர்களையும் இந்த மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக புதியவர்கள் வாய்ந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தால் தமிழ் தேசிய சார்ந்தவர்கள் தமிழ் தரப்பு சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மாறாக தென்னிலங்கையில் வாக்களிப்பார்கள் அதனுடைய நிலைப்பாடு பெரும் மாற்றத்தை கைப்பற்றிவிடும். எந்த அரசாங்கம் புதிதாக வளர்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட இன்னும் ஒரு மாறுபாடமோ அல்லது வருவதற்கோ அவர்களுடைய மக்களுக்கு அவசர பூசைய மக்கள் அந்த சித்தம் செய்திகளுக்கு உருவாக்கப்படாமல் எங்களுடைய தமிழ் தரப்புகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நன்றி இருவருக்கும். இதுவரை நேரமும் தாயத்தில் இருக்கின்ற தேர்தல் கள நிலவரங்கள் பற்றி விரிவாக தெளிவாக எங்களுக்கு வழங்கியமைக்காக ஊடகவியாளர் திரு கபில் அவர்களுக்கும் சுஜீவன் அவர்களுக்கும் எமது மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி, வணக்கம் நேயர்களே.